இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம நாலு இம்பார்ட்டன்ட் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் நிறுவனத்துலேருந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து வீல்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா டச் எனர்ஜி டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நாலு இம்பார்ட்டன்ட் நிறுவனத்துலேருந்து பார்க்கலாம். இந்த நாலு இம்பார்ட்டன்ட் நிறுவனத்துலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ அப்படின்ற வரைக்கும் பாருங்கள். அண்ட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி இன்ஃபோசிஸ் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இல்லை என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. பெங்களூர் லொக்கேஷன்லேருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ரோலுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோல் டெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்றது தான் இந்த ரோலுக்கான நேமு. ஜாப் லொக்கேஷன் பெங்களூர். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிகாம் எம்காம் பிபிஏ அண்ட் எம்பிஏ பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 இருக்கும். ஸோ ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் இருக்கும், என்னென்ன டாஸ்க் இருக்கும் அப்படின்றத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி ப்ராசஸிங், செகண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ரீகன்சிலேஷன், நெக்ஸ்ட் வந்து இன்டர் கம்பெனி அக்கௌண்டிங் ஜிஆர்ஐஆர் அக்கௌண்டிங் அண்ட் ரீகன்சிலேஷன், நெக்ஸ்ட் வந்து பேரோல் அக்கௌண்டிங் மந்த் எண்ட் டாஸ்க் எண்ட் ரிப்போர்ட்டிங், நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்டிங் இன்வென்ட்ரி அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் லிமிடெட் ரிக்குவயர்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து குட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இந்த ஒரு ஜாபுக்கு தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனியர் அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்றத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் இன்னும் படித்து பார்க்கணும், படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயிலாக படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா வீல்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தா இப்போதைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிப்ளமா ஐடிஐ அண்ட் பிஎஸ்சி பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எந்த இயர் பாஸ்ட் அவுட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா 2021 அண்ட் 2022 பாஸ்ட் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை அப் டு 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 22 years வரைக்கும் ஏஜ் லிமிட் கேட்குறாங்க. அண்ட் இந்த ஒர்க் வந்து 8 AM 11 AM வரைக்கும், அதாவது இந்த ஒர்க் கிடையாது, இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 8 AM 11 AM வரைக்கும் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்கே நடக்க போகுது இந்த இன்டர்வியூ அப்படின்னா MTH ரோட் பாடி சென்னை. இதுதான் லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் 3 contact numbers கொடுத்துருக்காங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். வாக்கின் இன்டர்வியூ வந்து என்ன டேட்டில் நடக்க போகுது அப்படின்னா December 14 ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். December 14 December 16 வரைக்கும் ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் December 21 December 23 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 14 to 16 அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா December 21 December 23 வரைக்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் அப்படி நான் சொல்லிவிட்டேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எவ்வளோ ஸ்டைஃபண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 14,000 to 15,500 வரைக்கும் பர் மந்த் வந்து ஸ்டைஃபண்ட் இருக்கும், ப்ளஸ் 1,420 rupees அப்படின்றது அட்டனன்ஸ் போனஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் அலவன்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, டிப்ளமா ஐடிஐ அண்ட் பிஎஸ்சி 2021 and 2022 பேட்ச் அப்ளை பண்ணலாம். அதர் பெனிஃபிட்ஸ் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா அதர் பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா 2 sets ஆஃப் யூனிஃபார்ம் கிடைக்கும், 1 pair ஆஃப் ஷூ, சப்சிடைஸ்டு கேன்டீன் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும், உங்கள் கையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஹேண்டியாக வேணும் அப்படின்னா அப்டேட்டட் ரெசியூம் வந்து வேணும், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கன்சல்டேஷன் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வேணும், ஆதார் காப்பி, பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டோட காப்பி, நெக்ஸ்ட் வந்து வேக்சினேஷன் ப்ரூஃப் வந்து
கோவிட் வேக்சினேஷன் வந்து போட்டிருப்பீங்க, அந்த ரெண்டு டோசேஜுக்கான ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து அட்டன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இந்த அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய நிறுவனம் என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரிலையன்ஸ் டிஜிட்டல் அப்படின்றது ஒரு ஒரு ஷாப் மாதிரி, ஒரு ஸ்டோர் மாதிரி. ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுற ஒரு ஸ்டோர். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா ரெண்டு லொக்கேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேகன்சி வந்து ஹையர் பண்ணுறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டீம் லீடர், நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்ஸ், மூணு கேட்டகரியாக ஹையர் பண்ணுறாங்க. அதாவது நான் ஃப்ரெஷர்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் மேனேஜர், டீம் லீடர் அண்ட் அசோசியேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் மேனேஜருக்கு வந்து சேல்ஸ் அண்ட் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்ட் இருக்குது. செகண்ட் டீம் லீடருக்கு வந்து ஹோம் என்டர்டெயின்மெண்ட், ஹோம் அப்ளையன்சஸ், டெலிகாம், ஐடி ஆர் லேப்டாப், இதை பற்றின டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்ட் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து அசோசியேட்ஸ் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பருக்கு மெயில் அட்ரஸ் இருக்குது, மெயில் அட்ரஸில் உங்களோட ரெசியூம்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்கலாம். அண்ட் நீங்கள் என்ன லொக்கேஷனில், தமிழ்நாடுவாக இருக்கட்டும் இல்லை கேரளாவாக இருக்கட்டும், என்ன லொக்கேஷனில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அந்த அவங்கக்கிட்ட எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அவங்க என்ன வேக்கன்ட் இருக்குது, என்னென்ன லொக்கேஷன் வேக்கன்ட் இருக்கோ அதை பொறுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா டச் எனர்ஜி டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட். இதுதான் வந்து ஃபைனலாக பார்க்க போகிற கம்பெனி. ஸோ இந்த டச் எனர்ஜி டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்காக. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ அண்ட் டிப்ளமா படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், இல்லை 1 இயர் வரைக்கும் எனக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி, ஜாப் லொக்கேஷன் வந்து ஆரியங்குப்பம் பாண்டிச்சேரி அப்படின்ற லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெசியூம்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான மெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷனும் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது தான் திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.